రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహత సదితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోద్భగవతోస్త దైక సింధో రామానుజస్త చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిస్తర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతే వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీగుణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్వ మగదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణువరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణుతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంసి షటకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం ఇరువళిదినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెండ్రుం అరుమరేహళందాది செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோழி மதிடரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடப்தீந்து தத்வேரித శ్రీమచ్చ్రీ కురుకేశ క్లుప్తషటజిద్వేదాంత భాష్యం శుభం శ్రీరంగేశ కృతజ్ఞయా శృతిశీర సూర్యుక్తసారక్రమాత్ వ్యాకుర్వన్ నిగమాంతలక్ష్మణమునిర్దత్తాం మతిం నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్య పితామహస్య సుతం వరేణ్యం షటగోపసూక్తే సహస్రసత్సంఖ్యక భాష్యకారం షఠారి నామానమహం ప్రపద్యే. మాలుక్కు వయ్యమలంద మనాళర్కు ఎన్పదాక ఆరంభిస్తు ఎంపెరుమాన్ తిరత్తిలే మిగవుం ఈడుపట్టిరుంద நாயகியானவர் பராங்குஷ நாயகியானவர் எம்பெருமானுடைய வியோகத்தினாலே அதை தாங்க முடியாதவளாக தன்னுடைய அழகையெல்லாம் இழந்தாள், தன்னுடைய நல்ல பண்புகளை எல்லாம் இழந்தாள் என்பதாக இங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த அளவு எம்பெருமான் அடியார்களை வசப்படுத்துபவன், அதாவது வசீகரிப்பவன். அவர்களுடைய ஞானம் உட்பட, அவர்களுடைய தைரியம் உட்பட, அவர்களுடைய பண்புகள் எல்லாவற்றையும் எம்பெருமான் தான் அபகரிக்கக்கூடிய அளவு ஆச்சரியமான சௌந்தரியம் வாத்சல்யம் முதலிய கல்யாண குணங்களை உடையவன் என்பதை இந்த திருவாய்மொழியிலே சாதித்துக் கொண்டு வருகிறார். இப்போது அதிலே ஒவ்வொரு பாசுரத்திலும் நாம் பார்த்தோமானால் ஒரு ஒரு விஷயத்தை அழகாக எடுத்துக்கொண்டு சுவாமி நம்மாழ்வார் அதில் இந்த நாயகியானவர் ஈடுபட்டதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்துருக்கோம். குறிப்பாக பார்த்தோம்னா ஆறாவது பாசுரத்திலே, இப்பொழுது நாம் இன்னைக்கு ஏழாவது பாசுரம் பார்க்க போறோம். ஆறாவது பாசுரத்திலே எம்பெருமானுடைய ஒரு திருமேனி அழகிலே ஈடுபட்டார். கற்பக காவன நற்பல தோழர்க்கு நற்பல தாமரை நான்மலர் கையர்க்கு என்பதாக அழகான தோள்களை உடையவன், அழகான கண்களை அழகான கைகளை வச்சிரு கைகளை உடையவன் என்பதெல்லாம் ரொம்ப ஆச்சரிய கற்பக காவனங்கிற ஒரு கற்பக தோட்டம் போலே இருக்கக்கூடிய தோள்களை உடையவன் என்றெல்லாம் அப்படிப்பட்ட இவனிடம் இந்த அழகான பெண் தோற்றாள். இவள் விபூர்வக்குடி, இவள் புருவத்தினாலே அவனை தோற்கடிக்கக்கூடியவள், ஆனால் அவனிடம் இவள் தோற்றாள் அப்படின்னு இதுக்கு முன் பாசுரத்தில் பார்த்தோம்.
அதற்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோமானால் ஒரு பாசுரத்திலே பீடுடை நான்முகனை படைத்தானுக்கு என்பதாக நான்முகனை படைத்து அதன் மூலம் உலகங்களை படைத்து அந்த உலகங்களை அலைந்து அளந்து இப்படியெல்லாம் மாய காரியங்கள் செய்த எம்பெருமானை பற்றி சொன்னார். அதற்கு அடுத்த பாசுரத்திலே ஐந்தாவது பாசுரத்திலே பார்த்தோமானால் பண்புடை வேதம் பயந்த பரனுக்கு என்பதாக நான்முகனை படைத்தவன் வேதங்களை கொடுத்தவனாக இருந்தான் என்பதாக அவனுடைய திவ்ய தேசங்கள் சிலவற்றை எல்லாம் சொன்னார். இப்பொழுது ஏழாவது பாசுரம் ஆறாவது பாசுரத்திலே எம்பெருமாண்டிய திருமேனி அழகை சொல்லி அதில் ஈடுபட்ட நாயகனுடைய பாவத்தை சொன்னார். ஏழாவது பாசுரத்தில் எம்பெருமாண்டிய திருமேனியிலே இருக்கக்கூடிய திரு ஆபரணங்கள் ஆச்சரியமான திவ்ய ஆபரணங்கள் அவற்றிலே இவள் ஈடுபட்டாள் என்பதாக சொல்லுகிறார். எம்பெருமானுடைய திரு ஆபரணங்களை பற்றி சொல்லும் போது கத்தியத்திலே சோசித விவித விசித்திர அனந்த ஆச்சரிய நித்திய நிரவத்திய நிரதிசய சுகத நிரதிசய சுகஸ்பருஷ நிரதிசய ஔஜ்வல்ய கிரீமகுட சூடாவதம்ச மகர குண்டல கிரைவேயக ஹாரகேயூர கடக ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சீர்குண நூபுராதி அபரிமித திவ்ய பூஷணா என்பதாக சாதிக்கிறார். கிரீட மகுட என்பதாக ஆரம்பித்து திருவாபரணங்கள் சிலவற்றினுடைய பெயரை சொல்கிறார். அதுக்கப்புறம் அனந்த திவ்ய பூஷணான்னு அளவற்ற அதாவது எண்ணற்ற பூஷணங்கள் திவ்ய பூஷணங்கள் எம்பெருமானுக்கு இருக்கு என்பதை பார்க்கிறோம் அந்த இடத்துல. அதுக்கு முன்னாடி இந்த திரு ஆபரணங்களை பற்றி சொல்லும் போது முதல்ல சோசித விவித விசித்திர அனந்த ஆச்சரிய நித்திய நிரவத்திய நிரதிசய சுகந்த நிரதிசய சுகஸ்பர்ச நிரதிசய ஔஜ்வல்ய அப்படின்னு சாதிக்கிறார். இங்கே முதல் விஷயம் என்ன கேட்டானா சோசித அதாவது எம்பெருமானுக்கு உச்சிதமாக இருக்கு, எம்பெருமானுடைய திருமேனிக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் விவித விசித்திர அப்படின்னு அதாவது பலவிதமான ஆபரணங்கள் அதிலேயே விசித்திரமான ஆபரணங்கள் அப்படின்னா ஆச்சரியமான ஆபரணங்கள் அப்படின்னு இங்கே அர்த்தம். ஆனால் ஆச்சரியங்கிறத தனியாக சொல்லியாச்சு. அதனால என்ன கேட்டான்னா பலவிதமான ஆபரணங்கள் அதிலேயே இன்னும் உட்புரிவிலே பலவிதமான ஆபரணங்கள் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறான். அங்கே உதாரணமாக ஸ்வர்ண ஆபரணம், ரத்ன ஆபரணம், முத்து ஆபரணம், மாணிக்க ஆபரணம் இப்படி எல்லாம் பலவிதமாக இருக்கு. அந்த ஸ்வர்ண ஆபரணத்திலே உள்ளுக்குள்ள சொர்ணத்திலே திருக்கழுத்தில் இருக்கக்கூடிய ஆபரணம், கைவளையாக இருக்கக்கூடிய ஆபரணம் அப்படி உட்புரிவுகள்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி விவித விசித்திரமான அனந்த அப்படின்னு அனந்தாச்சரியமா இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். விவித விசித்திர அனந்தாச்சரிய நித்திய நிரவத்திய நிரதிசய சுகந்த நித்தியம் எப்பவுமே நித்தியமாக இருக்கு, நிரவத்தியமாக தோஷம் இல்லாமல் இருக்கு. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் போல இல்லை, அப்ராகிருதமான திருவாபரணங்கள் அப்படிங்கிறபடினால அப்படி இருக்கு. அப்புறம் நிரதிசய ஔஜ்வல்ய, அப்புறம் இந்த திருவாபரணத்துக்கு மூன்று விஷயங்கள். ஒன்று நிரதிசய சுகந்த, நிரதிசய சுகஸ்பர்ச, நிரதிசய ஔஜ்வல்ய. அதாவது இதை காட்டிலும் சுகந்தம் எதுவுமே இருக்க முடியாது என்று சொல்லும்படியாக இது நிரதிசய சுகந்தமாக இருக்கான். அந்த மாதிரி நிரதிசய சுகஸ்பர்ச அப்படின்னா ஆபரணங்கள்லாம் போட்டால் கடினமாக உறுத்தும்படியாக அப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த துராபரணங்கள் எம்பெருமாண்டிய திருமேனிக்கு உறுத்தவே உறுத்தாதான், ரொம்ப சுகஸ்பரிசமாக புஷ்பத்தை வைத்தா போல இருக்குமா. அது ஒண்ணு. நிரதிசய ஔஜ்வல்ய அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரகாசமாக பலவிதமான தேஜஸை எல்லாம் கூட அடக்கக்கூடியதாக இங்கு பிரகாசிக்கக்கூடியதான ஆபரணங்கள் என்பதாக அர்த்தம். இந்த துருவாபரணங்களுக்கு கூட நிரதிசய சுகந்தன் போட்டுக்க பாருங்க, அதான் ஆச்சரியம். எப்பவுமே புஷ்பாதிகளுக்கு தான் வந்து சுகந்தம் இருக்கும், திரு ஆபரணங்களுக்கெல்லாம் சுகந்தம் இருக்க முடியாது. பொதுவாக நம்ம லோகத்தில் பார்க்கும்போது இதில் ஒரு வாசனை அப்படின்னு ஒன்று இருக்காது. ஆனால் இங்கே எம்பெருமானுடைய திருவாபரணங்கள் அந்த எம்பெருமானுக்கும் ஒரு ஒரு ஆமோதத்தை அதாவது ஒரு வாசனை கூறக்கூடியதாக அப்படி நிறுத்திசே சுகந்தமாக இருக்கான். அப்படி நிறுத்திசே சுகந்த நிறுத்திசே சுகஸ்பரிச நிறுத்திசை ஔஜ்வல்ய அப்படி இருக்கக்கூடிய கிரீட மகுட சூடாவசம்ச இப்படி இருக்கக்கூடிய பலவிதமான ஆபரணங்களை உடையவன் என்பதாக அர்த்தம். இப்பொழுது நம்ம ஆழ்வார் பாசுரத்திலே இந்த மாதிரி பாசுரங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் சுவாமி ராமானுஜர் கத்தியத்தில் இப்படி சாதித்த. இப்ப இந்த பாசுரத்திலே பார்க்கலாம். மெய்யமர் பல்கலன்
நன்கணிந்தானுக்கு பையரவி நடை பள்ளியினானுக்கு கையொடுகால் செய்ய கண்ணபிரானுக்கு என் தையல் இழந்தது தன்னுடை சாயே. திருமேனியிலே ஈடுபட்டோர் அடுத்து திரு ஆபரணங்களிலே ஈடுபடுகிறார். எம்பெருமானுடைய அற்புதமான திருமேனியிலே பொரிந்து இருக்கக்கூடிய நல்ல ஆபரணங்களை நன்கு பொருத்தமான ரீதியிலே காத்திக் கொண்டிருக்கிற எம்பெருமானுக்கு, இது ஒன்று. இரண்டாவது, நல்ல படங்களை, ஆச்சரியமான ஆதிசேஷன், அதாவது படம் பிடித்து ஆடுகிற நல்ல மென்மையான ஆதிசேஷனிலே அவனை திருவனையாக கொண்டு கண் வளர்ந்தருளுகிற திருப்பள்ளி வளர்ந்தருளுகிற எம்பெருமானுக்கு, இரண்டாவது. மூன்றாவது, கையொடு கால், திருக்கைகள் என்ன, திருக்கால்கள் என்ன, எல்லாமே சிவந்திருக்கக்கூடிய கண்ணபிரானுக்கு, இப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு என்னுடைய பெண்ணானவள் இழந்தது சாயை, தன்னுடைய சாயையை இழந்தாள், தன்னுடைய சோபையை இழந்தாள் என்பதாக அர்த்தம். தன் ஒளி இழந்தாள் என்பதாக அர்த்தம். இப்போ இந்த முதல் வரி தான் விசேஷமா நாம் பார்க்கிறோம். இங்க மெய்யமறு பல்கலன் நன்கணிந்தானுக்கு என்பதாக, மெய்னா திருமேனி, அதுல திருமேனியிலே அமர்னா சேர்ந்திருக்கேன் அர்த்தம். எம்பெருமானுடைய திருமேனிக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய திருவாபரணங்கள் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த திருவாபரணங்கள்லாம் வேற எங்கேயுமே பொருத்தமாக இருக்காதாம். ஏன்னா இந்த திருவாபரணங்களுக்கே விசேஷமான பெருமைகள்லாம் இருக்கு. நேர்த்திசே சுகந்த, நேர்த்திசே சுகஸ்பரிச, நேர்த்திசே ஔஜ்வல்ய, இந்த மாதிரி பெருமைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி பெருமைகளுடைய திருவாபரணங்கள்லாம் இந்த அப்ராகிருதமான திவ்யமான திருமேனியான உடைய அந்த திவ்யமான எம்பெருமானுடைய திருமேனியில இருந்தாதான் பொருத்தமாக இருக்கும் அந்த திருவாபரணத்துக்கு. அப்ப என்ன தோணும் அப்படின்னு கேட்டானா, இந்த திருமேனியினாலே திருவாபரணத்துக்கு அழகா, திருவாபரணத்தினாலே திருமேனிக்கு அழகா என்று சொல்ல முடியாதபடி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா. இதைத்தான் கத்தியத்திலே சுருக்கமாக சுவோச்சித, தனக்கு உச்சிதமான அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். எம்பெருமானுக்கே ஏற்றவையான ஆபரணங்கள், வேற யாருக்கும் பொருந்தாதவையான ஆபரணங்கள் பிள்ளான் சாதிக்கும் போது, அவருடைய திருமேனியில் தேஜஸ்ஸு பூத்தா போலே இருந்த அசங்கேயமான திரு அணிகலன்களாலே ஒப்பித்தருளின அழுகுக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். மெய்யமர் அப்படின்னா அவருடைய திருமேனியிலே பொருந்தி இருக்கிற என்ற அர்த்தம். எம்பெருமானுடைய திருமேனியிலே பொருந்தி இருக்கக்கூடிய திருவாபரணம்னா அது அத்தனை தேஜோமயமான திருவாபரணங்கள். ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனியும் தேஜோமயமாக இருக்கு. அந்த திருமேனியிலே ஒரு தேஜஸ்ஸு பூத்தா போல இருக்கு. ஒரு தேசிலே ஒரு தேஜஸ்ஸு பூத்ததுன்னா எப்படி இருக்கும்? ஒரு மரத்திலே பூ பூத்தது நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மரமே தேஜோமயமா இருக்குன்னு வச்சுக்கோம், நன்காக பிரகாசிக்கிறதா இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு புஷ்பம் பூத்தா எப்படி இருக்கும்? மரமே பிரகாசிக்கிற மரமா இருந்தால் அதுல ஒரு பூ பார்த்தா அது எப்படி பிரகாசிக்கும்? அப்படி இருக்கக்கூடிய, ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனியே தேஜோமயமாக இருக்கக்கூடியது. அந்த திருமேனிக்கு ஒரு பிரகாசத்தை கொடுத்து கொண்டு இந்த திருவாபரணங்கள்லாம் இருக்குன்னா இந்த திருவாபரணங்களுக்கு எப்படிப்பட்ட பிரகாசம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக லோகத்தில ஆபரணங்களை மனுஷர்கள்லாம் போட்டுக்கொள்ளுண்டு. ஏன்னா எதுக்காக அப்படின்னா, ஆபரணத்தினாலே அவர்களுக்கு அழகு வரும். பொதுவா ஆபரணம் சொர்ணம் வைரம் இந்த ஆபரணங்கள்லாம் மின்னும், பிரகாசிக்கும். அந்த மாதிரியான ஒரு மினுமினுப்புங்கிறது சரீரத்துல யாருக்கும் கிடையாது. இது வெறும் தோளால ஆன சரீரம் தானே. அதனால ஆபரணத்தை போட்டா அப்ப அந்த சரீரத்துக்கே ஒரு அழகு வரா மாதிரியாக இருக்கும், ஒரு காந்தி இருக்கும், அப்ப எல்லாருக்கும் பிடித்ததாக இருக்கும். இதெல்லாம் வேதமே சொல்லியிருக்கு. சுவரணத்தை பத்தி எல்லாம் சொல்லும் போது இதனாலே ஒரு தேஜஸ் வரும் அப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் சுவரணாதி ஆபரணங்கள் இல்லாமையே தேஜோமயமாக, அந்த சுவரணம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே தேஜோமயமாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு திருமேனி, அது எம்பெருமானுடைய திருமேனி. அந்த திருமேனியில சுவரணம் சாத்தினால் அப்ப என்ன சந்தேகம் வரும் கேட்டா, நம்மை போல கிடையாது, நம்மளுடைய உடம்புல எப்படியானா சொர்ணத்தினாலே நமக்கு அழகு, ஆபரணத்தினாலே நமக்கு அழகு, அப்புறம் ஆடைகள்னாலே நமக்கு அழகு வரணும். ஆனால் எம்பெருமான் திருமேனிக்கு அது கிடையாது. இதனாலே அதுக்கு தனியாக அழகு வர வேண்டாம்னு அப்படி இருக்கக்கூடிய ஒரு அழகு இருக்கு. ஆனால் அந்த அழகுக்கும் அழகு நான் சேர்ப்பேன்னு சொல்ற மாதிரியாக இந்த ஆபரணங்கள்லாம் அதுவும் ஆச்சரியமா இருக்கு. எம்பெருமான் திருமேனி பட்டதாலேயும் ஆச்சரியமா இருக்கு. இப்படி பல விதமாக நாம் இதை பார்க்க வேண்டும். அபிரூபனுக்கு ஆபரணம் உண்டா போலேன்னு சுவாமி தேசிகன் ஒரு இடத்துல சாதிக்க
அவனே ஏற்கனவே, அதாவது ஆபரணம் போட்டுமே அழகு வரணுங்கிறது கிடையாது, ஏற்கனவே அழகா இருக்கணும், ஆபரணம் போட்டும் அழகா இருக்கான் என்று சொல்ற மாதிரி எம்பெருமாக்கே நிறை செய்ய சௌந்தரியம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஆனால் அந்த நிறத்து செய்ய சௌந்தரியமுடைய எம்பெருமானுக்கே சௌந்தரியத்தை கூட்டுகிறா போல இந்த ஆபரணங்கள் எல்லாம் எம்பெருமான் திருமேனியிலே பொருந்தி இருக்கின்றன. அதான் மெய் எவாறு அவன் திருமேனியிலே பொருந்தி இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். கிரீட்டத்தினுடைய ஒரு விருத்தாந்தம் பல தடவை சொல்லியிருக்கேன் நடிகனே. கிருஷ்ணாவதாரத்திலே கருத்மான் சென்று கிரீட்டத்தை சமர்ப்பித்தார். அந்த கிரீட்டம் வேற யாருடைய தலைக்கும் பொருந்தலையாம், எம்பெருமான் கண்ணனுடைய சிரசன் மாற்றம்தான் புரிந்துட்டான். அதை கருடன் சமர்ப்பித்து நான் பல பேர் தலையில வச்சு பார்த்தேன், யாருக்கும் இது பொருந்தவே இல்லை, உம்ம தலையில் தான் புரிஞ்சுது, நீர்தான் சாட்சா நாராயணன் அப்படின்னு புரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு போனாருன்னு சரித்திரம் இருக்கு, அதாவது புராணங்கள்ல சரித்திரம் இருக்கு. அந்த மாதிரி ரீத எம்பெருமானுக்கே பொருந்தினையான ஆபரணங்கள், கௌஸ்துபம் அப்படின்னா எம்பெருமானுக்கு தான் பொருந்தும், பீதாம்பரம் அப்படின்னா எம்பெருமானுக்கு தான் பொருந்தும். அப்படி இந்த திருவாபரணங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கே பொருந்தது பொருந்துபவையாக இருக்கக்கூடியன. மெய் அமர் பல்கலன் பல்கல் பல விதமான திருவாபரணங்கள், அதான் விவித விசித்திர அனந்தான்னு இத்தனை போட்டிருக்காரு. அனந்தானா நிறைய இருக்குன்னு அர்த்தம், அதாவது எண்ண முடியாத அளவு. விவிதனா பல விதமா இருக்குன்னு அர்த்தம், விசித்திரானா பல விதமா இருக்குன்னு, ரெண்டும் பல விதம் தான். முதல்லயே சொன்ன மாதிரியாக சொர்ணம் வெள்ளி இந்த மாதிரி பல விதம், அதுல ஒன்னு ஒன்றும் பல விதமாக இருக்கு. மெய்யமர் பல் கலன் பல பலவே ஆபரணம் பெரும் பல பலவே அப்படின்னு தானே சுவாமி நம்மாழ்வாரே சுவாதிக்கிறார் இன்னொரு இடத்துல. அதனால பலவிதங்களான ஆபரணங்கள், திவ்ய ஆபரணங்கள் நன்கு அமர்ந்தானுக்கு நன்கு அணிந்தானுக்கு அந்த ஆபரணங்களை எல்லாம் அழகாக சாத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு. அதாவது என்ன கேட்டா, ஆபரணங்கள் இருக்குன்னு மாத்திரம் இல்லை, அதை சாத்தின்றிருக்கிறதும் அழகா இருக்கான். எம்பெருமான் கோயிலில் நாம் போய் சேர்த்தோம்னா மூணையும் சேவிக்கிறோம், எம்பெருமானுடைய திருமேனி அழகு, எம்பெருமானுடைய திருவாபரண அழகு, அந்த திருவாபரணத்தை எம்பெருமான் சாத்தி கொண்டிருக்கிற அழகு. அதே பாங்காக சாத்தினால் தானே நல்லா இருக்கும், ஒரு பீதாம்பரம் தான் இருக்கட்டும், அதே எம்பெருமானுக்கு பாங்காக சாத்தினால் தானே நல்லா இருக்கும், இல்லாட்டா நல்லா இருக்காது இல்லையா அப்படின்னு நம்ம சாதாரணமா லோகத்துல பார்ப்போம் இல்லையா. ஆனால் அங்க உண்மையில எம்பெருமானுக்கு பீதாம்பரம் அப்படின்னு திருவாபரணம், பீதாம்பரமும் திருவாபரணத்துல சேர்த்தி அப்படி இருக்கும்போது எம்பெருமான் அதை சாத்தி கொண்டிருப்பதே அழகு. ஆக பெருமாளும் அழகு, ஆபரணமும் அழகு, அவன் சாத்தி கொண்டிருப்பதும் அழகு. இப்படியாக இதைத்தான் நன்கு அணிந்தானுக்கு என்பதாக சாதிக்கும். அதை இப்படிலாம் சாதிக்கும் போது திரு அணிகலன்களாலே ஒப்பித்தருடின அழகுக்கும், இந்த அணிகலன்களாலே எம்பெருமானுக்கு அழகூட்டின அழகு என்பதாக அர்த்தம். எம்பெருமானுக்கு அலங்காரம் பண்ணுவதற்காக துராபரணங்கள் சாத்தும் போது அந்த துராபரணங்கள் சாத்தி இருக்கக்கூடிய ஒரு அழகு என்கிற அழகு. கோயில்களில் உற்சவத்தில் பார்த்தோம்னா திருவாபரணத்தோட எம்பெருமானை சேவிப்பார்கள், அப்புறம் துராபரணங்களை எல்லாம் கலைஞ்சி ஏகாந்த சேவைன்னு பெருமாள் எழும்போது அப்பவும் எம்பெருமானை சேவிப்பார்கள். ஏன்னா அதுக்கு ஒரு அழகு உண்டு, இது திருமேனி அழகு, அது திருவாபரணத்தினாலே வந்த அழகு, இப்படி பல விதமான அழகு உண்டு இல்லையோ. எல்லாத்தையும் அப்புறம் வந்துடும்னா அதுக்கு போய் விழுந்து விழுந்து சேவிப்பார்கள். இது ரசிகர்களாக இருப்பவர்கள்லாம் பல விதமாக எம்பெருமானுடைய திருமேனியை சேவித்து சந்தோஷப்படுவார்கள். அந்த மாதிரியாக இது மெய்யமர் பலன் நன்கு அணிந்தானுக்கு. அடுத்து இரண்டாவது பை அரவி நனை பள்ளி இனானுக்கு. படம் எடுத்தாடுகிட அரவு ஆதிசேஷன் அவனையே அணையாக கொண்டு திருவணையாக கொண்டு பள்ளி கொண்டிருக்கிற எம்பெருமானுக்கு அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருவாபரணத்தை அழகாக சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த திருவாபரணத்தை சாட்டி கொண்டவனாக அதுக்கும் மேலாக திருப்பார்க்கடலிலே நிறத்திசே சுகஸ்பரிசமான திருவணையினீரே கண் வளர்ந்தருளுகிற அழகுக்கும் அப்படின்னு எம்பெருமாண்டி திருமேனிக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி அழகை தான் இங்க சொல்றார் அப்படின்னு வச்சுக்கணும். திருப்பார்க்கடலிலே ஆதிசேஷனை அணிந்திருக்கக்கூடியவன் எம்பெருமான், திருவணையாக அவர் இருக்கார். அவருக்கு என்னன்னு கேட்டா விதமாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணுமா. அப்போ ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானுக்கு ஆசனமாக இருக்கார், அதுல எம்பெருமான் வந்து ஆதிசேஷன்ல உட்காந்துருக்கார் இல்லையா, அதனால அவர் ஆசனமாக இருக்கார். அப்புறம் குடையாக இருக்கார், இப்படிலாம் இருக்கார். அப்போ இதெல்லாம் போறாது, எம்பெருமானுடைய திருவேணி சம்பந்தம் மொத்தமும் வரணுமே அப்படின்னு பார்த்தா, அப்ப எம்பெருமான் சயன திருக்கோளம் சொல்லிச்சு, உடனே போய் அவர் வந்து படுக்கையாக போய் படுத்துட்டாராம். இப்ப என்னாச்சுன்னா எம்பெருமானுடைய சிரஸ் முதல் எம்பெருமானுடைய பாதம் வரை எம்பெருமானுடைய முழு திருவேணியும் ஆதிசேஷன் மேலே பட்டுருக்கு. முன்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது இந்த பாக்கியம் கிடையாது,
இல்லை கொடைபிடிக்கும் போது இந்த பாக்கியம் தொடவே முடியாது, இந்த பாக்கியம் கிடையாது. இப்போ முழு திருமேனியுமே தன்மையில பட்டிருக்கு அப்படின்னாலே ஆதிசேஷன் நன்கு மலர்ந்து இருக்கானாம். அந்த ஒரு சௌபாகியத்தினாலே ஆதிசேஷன் வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே பை அரவு அப்படின்னு எம்பெருமாண்டு திருமேனி சம்பந்தத்தாலே மலர்ந்திருக்கிற அந்த பை அரவின் பள்ளினானுக்கு அந்த திரு அணையிலே திரு அரவணை என்பதாக பெயர். ஆதிசேஷன் என்கிற திரு அணையிலே படுக்கையிலே கண் வளர்ந்தருளுகிற அழகுக்கும் அப்படின்னு அதில் எம்பெருமான் தனித்து கொண்டிருக்கிற ஒரு அழகு, ஆச்சரியமான அழகு. அதனால இவருக்கும் பெருமை, இவருக்கும் சந்தோஷம் எம்பெருமானை அணைந்து கொண்டு இருக்கிற அப்படின்னாலே எம்பெருமானுக்கும் ஒரு சந்தோஷமா என்னன்னு கேட்டால் நிறுதிசைய சுகஸ்பர்ஷ அப்படின்னு சாதிக்கிறார். அந்த திருவனந்தாழ்வான் அப்படிங்கிற சயனத்தில் இருக்கக்கூடிய சுகங்கிறது எந்த சயனத்தில் எங்கே படுத்திருந்தாலும் வராது. அப்படி ரொம்ப சுகஸ்பர்சமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அவருடைய தோல் எல்லாமே ரொம்ப மிருதுவாக இருக்குமா, அதனாலே அப்படிப்பட்ட திருவனந்தாழ்வான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அழகுக்கு அதுக்கும் இவள் தோற்று போனாள். திருமேனியிலே இருக்கக்கூடிய திருவாபரணங்களுடைய அழகும் தோற்று போனாள். அந்த திருமேனியாகவே எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அழகுக்கும் தோற்று போகிறார். அடுத்தது மூணாவது விஷயம், கையொடு கால் செய்ய கண்ணவிரானுக்கு, செய்யன சிவந்த கை சிவந்த கால் எல்லாம் இருக்கக்கூடிய கண்ணவிரானுக்கு அப்படின்னு சொல்ற. இந்த இடத்துல பிள்ளான் வந்து முன்னாடி இருக்கிற ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்த்து ஒரு அர்த்தம் ஒன்று சொல்றார். அதாவது என்ன கேட்டா, முதல் வரியிலே திருவாபரணங்களுடைய தேஜஸ் சொன்னார், ரெண்டாவது வழியிலே திரு அனந்தமான கருள்யம் அவர் வந்து படம் எடுத்து ஆடும்போது அங்க ரத்தனங்கள் எல்லாம் இருக்கிறபடினாலே அதனாலே வந்த தேஜஸை எல்லாம் சொன்னார். இந்த ரெண்டு தேஜஸையும் விஞ்சக்கூடிய அளவுலே இருக்கக்கூடியதான் எம்பெருமாண்டிய திருவடிகளுக்கும் திருக்கைகளுக்கும் இருக்கக்கூடிய தேஜஸ். அதான் முக்கியம். இந்த ரெண்டு ஆச்சரியமான திருவாபரணத்தினுடைய தேஜஸ், அனந்தாழ்வானுடைய சிரஸ்ல இருக்கக்கூடிய ரத்னங்களுடைய தேஜஸ், அதையும் தோற்கடித்துக் கொண்டு எம்பெருமாண்டிய திருமேனியிலே இருக்கக்கூடிய தேஜஸ் இருக்கு. கை கால் அப்படின்னு சொல்ற, கைய கால் செய்ய அப்படின்னு, நான் திருக்கைகள் திருக்கால்கள் மாத்திரம் இல்லை எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பிள்ளான் சாதிக்கும் போது திருக்கைகள் திருவடிகள் திருக்கண்கள் அழகுக்கும் இவள் தோற்று அப்படிங்கிற, அந்த கண்கள் அழகுக்கும் தோற்றால் கண்களையும் சேர்த்து வச்சுக்கணும், கண்கள் மாத்திரம் இல்லை திருமுகம் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும் இந்த இடத்துல. ஆனால் திருவனந்தாழ்வானிலே சயனிக்கும் போது மொத்தமாக எம்பெருமானுக்கு மலர்ந்து இருக்கிற அப்படின்னாலே எல்லாவற்றையும் இங்கே சேவிக்கணும். அதனால முன் ரெண்டு வரிய காட்டிலும் இங்கே இன்னும் அழகு அதிகம் அப்படிங்கறது வச்சுக்கிறதுக்காக திரு அணிகலன்களுடைய நிரோதிகமான தேஜஸ்தையும் திரு அனந்தாழ்வானுடைய பனாமணிகளின் நிரோதிகமான தேஜஸ்தையும் விஞ்சி புறப்படான் என்ற ஒளியை உடைய திருக்கைகள் திருவடிகள் திருக்கண்களில் அழகுக்கும் இவள் தோற்று தன்னொளி இழந்தாள் கையுடு கை கால் அப்படின்னு சொன்னா கூட இதோட கூடாது இன்னும் சகல அவயவங்களும் விவக்ஷதம் அப்படிங்கிறதுக்காக திருக்கங்கள் அப்படின்னு சேர்த்துக்கிறார். அது எல்லாத்திலும் தோற்று இவள் இழந்தது தன்னுடைய ஒளியை, தன்னுடைய தையல் இழந்தது தன்னுடைய சாயே, தையல்னா பெண் அர்த்தம், என்னுடைய பெண்ணானவள் தன்னுடைய சாயை இழந்தாள், சாயைனா பிரகாசம் அர்த்தம், அதாவது ஒளியின் அர்த்தம். எம்பெருமானுடைய திருமையிலே ஈடுபட்டு தன்னுடைய மேனியிலே இருக்கக்கூடிய பிரகாசத்தை எல்லாம் இவள் இழந்து நிற்கிறாளே, அதாவது எம்பெருமானுடைய பிரிந்த ஒரு கஷ்டத்தினாலே இவள் திருமேனி வாட்டமாக 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 அந்த திருமேனிலே இயல்பாக இருந்த ஒரு பிரகாசம் ஒன்று இருக்கோ அந்த பிரகாசமானது தானாக விட்டு போச்சு என்பதாக அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக இது. ஆனால் சாக்ஷா சுவாமி இன்னொரு அர்த்தம் சொல்றார், சாயை அதாவது ஆபரண ஜனித சோபை என்கிறபடி அப்படின்னு சாதிக்கிறார். இவள் ஆபரணங்கள்லாம் போட்டிருந்தால் அந்த ஆபரணங்கள்னாலே இவளுடைய மேனியிலே வரக்கூடிய ஒரு சோபை, அந்த சோபையெல்லாம் இவள் இழந்து விட்டாள். எல்லாம் எம்பெருமாண்டிய திருவாபரண சோபையிலே ஈடுபட்டு ஈடுபட்டு இவள் ஆபரணங்கள் எல்லாம் இவளை விட்டு போய்விட்டனா, இவள் மெலிந்து போன அப்படின்னாலே அதனால ஆபரணங்கள்னாலே அந்த சோபையை இழந்து விட்டாள் அப்படின்னு சொல்றது பொருத்தமா இருக்கும் என்பதாக அங்க அவர் அப்படி சாதிக்கிறார். தன் ஒளி இழந்தாள் அப்படின்னு பிள்ளான் பொதுவாக சாதிக்கிறார். சாக்ஷா சுவாமி இப்படி விசேஷமாக சாதிக்கிறார். அடுத்த பாசுரம், சாயக்குருந்தம் உசித்த தமியர்க்கு மாயச்சகடம் உதைத்த மணாளர்க்கு பேயை பிடம்பட பாலுன் பிரானுக்கு என் வாசக்குழலே இழந்தது மாண்பே. இங்கே எம்பெருமாண்டிய திவ்ய சேஷ்டிதங்கள் குறிப்பாக
கிருஷ்ணாவதாரத்திலே திவ்ய சேஷ்டிதங்கள் அதை சொல்லுகிறார். போன பாசுரத்திலே திருப்பார்கடலை பத்தி சொன்னார் இல்லையா, சீவை குண்டத்திலிருந்து எம்பெருமான் திருப்பார்கடல் வந்தான், திருப்பார்கடலிருந்து எம்பெருமான் எங்கே வந்தான் அப்படின்னா மதுரையிலே வடமதுரையிலே கண்ணனாக வந்து அவதாரம் பண்ணான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அதை சொன்ன உடனே அடுத்து திருப்பார்கடலை சொன்ன உடனே வடமதுரையை சொல்லலாம் என்றார். கண்ணனுடைய அவதாரம் பண்ணி அவன் செய்த திவ்ய சேஷ்டிதங்களை சொல்லுகிறார். அதனால்தான் வெள்ளான் சொல்லும்போது திருப்பார்கடலில் நின்றும் ஸ்ரீ வசுதேவர் திருமாலையிலே வந்து திரு அவதாரம் பண்ணி அருளி அப்படின்னு ஒரு விஷயத்தை போன பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் சேர்த்து அழகாக சொல்றார். அதுக்கப்புறம் எம்பெருமான் இங்கே செய்தது மூணு விஷயம். ஒன்னு, சாய குருந்தம் தமித்த ஒசியற்கு, குருந்த விருட்சம் ஒன்று, குந்த விருட்சம், அது வேரோட சாயும்படியாக தனி ஒருவனாக நின்று அதை முறித்தவன் எம்பெருமான். இரண்டாவது, மாய சகடம், ஒரு சகடமே அசுர சகடமாக வந்து எம்பெருமானை நடிய ஆரம்பிக்க அதை உதைத்த என் மனானாக இருக்கக்கூடிய எம்பெருமான். மூணாவது, பேயை பிணம்பட பாலுன் பிரானுக்கு, பூதனா என்கிற பேயை அவள் பிணமாக பட்டு போகும்படியாக அவளுடைய பாலை உறிஞ்சி எடுத்தவன் எம்பெருமான். இப்படிப்பட்ட திவ்ய தேசங்களை உடைய எம்பெருமானுக்கு என்னுடைய பெண்ணானவள் வாசக்குழலி, நன்கு வாசம் வீசும் குழலை உடையவள், அதாவது தலைமுடியை உடையவள், இழந்தது மாண்பே, தன்னுடைய மாண்பை தன்னுடைய குணங்களை தன்னுடைய அழகினை இழந்தாள் என்பதாக சொல்கிறார். இங்கே எம்பெருமானுடைய திவ்ய லீலைகள் குறிப்பாக கிருஷ்ணாவதாரத்திலே, அதுவும் கிருஷ்ணாவதாரத்திலே சின்ன பால லீலையாக எம்பெருமான் செய்த மூணு லீலை, இதிலேயே இவள் தன்னை இழந்து விட்டாளாம். தனக்காக எம்பெருமான் எல்லாவற்றையும் செய்ததாக இவள் நினைக்கிறாளாம். ஒன்னாவது, சாய குருந்தம் உசித்த கமியருக்கு, குருந்த விருட்சம் சாயும்படியாக ஒரு குந்த விருட்சத்திலே அசுரன் ஆவேசம் பண்ணி அப்படியே மரத்தோட எம்பெருமான் மேலே விழுந்து அவனை கொன்னுடரும் கண்ணன் மேலே அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போது அதை எம்பெருமான் அதை குருந்தொசித்த கோபாலகன் என்பதாக அந்த குருந்த மரத்தை வேரோடு பிரிங்கி இருந்தான் என்பதாக சரித்திரம் இருக்கு. அதனால சாயன்னு வேரோடு சாயும்படியாக ஒசித்த தமியர்க்கு, அப்படிப்பட்டவன் எம்பெருமான் தனியாக இருக்கக்கூடியவன், இந்த மரத்தை பிடிச்சி அசிக்கிறோம் வந்து கை கொடுங்கன்னு சொல்ல எல்லாரும் தள்ளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மரத்துல தான் ஒருத்தனாக வந்து மரத்தை பிடித்து அசைத்து அந்த மரத்தை வேரோடு சாய்த்தவன் அப்படின்னு எம்பெருமானுடைய ஒரு வீரம். இரண்டாவது, மாயச்சகடம் உதைத்த மணாளர்க்கு அப்படின்னு, மாயச்சகடம் ஒரு சகடம், ஆனால் மாயச்சகடம் ஏன்னா சகடாசுரன் உள்ளுக்குள்ள இருக்கான், அவன் ஆவேசம் பண்ணி சின்ன குழந்தையை நான் கொன்று விடுவேன் அப்படின்னு வர அதை உதைத்த அருளினவன் எம்பெருமான். அந்த சகடத்தை உதைத்து அதை பொடிபொடியாக பண்ணின ஒரு வீரத்தை உடையவன் எம்பெருமான். இது ரெண்டாவது. மூணாவதும் வீரம்தான், பேயை பிணம்பட பாலும் பிரானுக்கு, பூத்தனையை பிணமாக பட்டு போகும்படியாக அவளுடைய பாலை உண்டவன் எம்பெருமான் அப்படின்னு. இந்த மூணும் அச்சமான மூணு விற்த்தாந்தங்கள். அதாவது என்ன கேட்டானா, எம்பெருமாண்டிய வீரியத்தை பிரகாசனம் பண்ணக்கூடிய மூணு விற்த்தாந்தங்கள். இதுல வந்து ரெண்டு விதமா வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட எம்பெருமாண்டிய வீர தீர பராக்கிரமத்திலே அவனுடைய வீரியத்திலே ஈடுபட்டாள் என் பெண் அப்படின்னு ஒண்ணு, அவனுடைய அழகிலே ஈடுபட்டாள் என் பெண் அப்படின்னு ஒண்ணு. இது ரெண்டாவது பிள்ளானுடையது. முதல்வர் சாட்சாத் சுவாமி சாதிக்கிறார். இப்ப வந்து மொத்தமாக எம்பெருமானுடைய அழகைத்தான் சொல்லி கொண்டு வந்திருக்கிறபடினாலே இங்கேயும் அழக சொல்லணும் அப்படின்னு பிள்ளானுடைய தாற்பயம். ஆனா அழகை எப்படி சொல்றது, இந்த பாத்திரத்துல அழகை பத்தி ஒண்ணு சொல்ல காணுமே அப்படின்னா, இது ஒரு ஒரு லீலை எம்பெருமான் பண்ணும் போதும் அவனுடைய வீரத்திலே ஈடுபடுவார்கள் அந்த ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய பசங்கள் எல்லாம். ஆனால் ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய சின்ன சிறுமிகள்லாம் கல்யம் அவளா அந்த லீலையை எம்பெருமான் பண்ணும் போது அவன் எத்தனை அழகாக இருக்கான் அப்படின்னு அதையே பார்த்துட்டு இருக்காள். எல்லாமே தனக்காக தான் அவன் பண்ணி காண்பிக்கிறான் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாளாம். சக்கிய பச்சத கிருஷ்ணஸ்ய முகம் அத்தியருணே க்ஷணம் கதயுத்த கிருதாயாச ஸ்வேதாம்பு கன்னிகாஞ்சிதம் அப்படின்னு சொல்ற மாதிரியா, கஜ யுத்தம் கண்ணன் வடமுதலிலே செய்த போது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்னா, இந்த கஜ யுத்தம் பண்ணும் போது இவன் எவ்வளவு அழகா இருக்கான், கஜ யுத்தத்தினாலே வேர்வை வரும்போது இவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு அந்த அழகைத்தான் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்களாம். எல்லாம் கூட அதைத்தான் அனுபவிப்போம்.
கோயில்கள்ல எம்பெருமானுடைய வீரங்கள்லாம் நமக்கு பெருசா அனுபவிக்க தெரியாது, ஆனால் எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை தாமே நம்ம நன்னாக அனுபவிக்க முடியும். அதனால அவர்கள் அதைத்தான் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இது அப்புறம் எம்பெருமானுடைய வீரியம், அப்புறம் எம்பெருமானுடைய மற்ற குணங்கள், எத்தனையோ குணங்கள்லாம் இருக்கட்டும், நமக்கு கண்ணுக்கு சட்டுன்னு தெரிவது அவன் அழகன் அப்படிங்கிறதுதான். அந்த மாதிரியாக சின்ன பெண்களா இருந்தா கூட எம்பெருமானுடைய சின்ன வயசு லீலையா இருந்தால அந்த போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருப்பா, இல்ல அவ மனசுக்குள்ளேயே போட்டோ எடுத்து வச்சிருப்பா. அப்படி வேணுங்கிற போது இப்படியான சக்கராவசரம் அப்படின்னு அதையெல்லாம் அவர்கள் போட்டு கற்றுக்கொண்டு அவைகளே ஈடுபட்டிருப்பார்களாம். அந்த சமயத்துல எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய இந்த வேர்வை முதலானதாலே வரக்கூடிய ஒரு அழகு, அந்த அழகிலே ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணு. இதை வந்து பிள்ளான் சாதிக்கும் போது திருப்பார்க்கடலில் நின்னும் ஸ்ரீ வசுதேவர் திருமாளிகளே வந்து திரு அவதாரம் பண்ணி அருளி கிருத்திரிமசகட பூதனா குந்தாதி அசுர நிராசன ஆயாசஸ்வேத கனிகாலங்கிருதமான திருமுகத்தில் அழகுக்கும் தோற்று தன் அழகு எந்தாள் என்கிறாள். எம்பெருமானுடைய திருமுகத்திலே இவர்களுக்கு இந்த அழகை கொடுப்பதற்காகத்தான் எம்பெருமான் இந்த லீலையெல்லாம் பண்றாள். இல்லாட்டா சங்கல்பத்தாலே பண்ணிடலாம் முடியும், ஆனா இந்த லீலையெல்லாம் பண்ணி சக்கராயுதத்தினாலே கொள்றாள் பண்ண முடியல, அதெல்லாம் இல்லை, இந்த வேடிக்கையெல்லாம் காண்பிக்கிறேன். அப்போ அவர்கள் எம்பெருமானுடைய முகத்தை அழகை சேவிக்கிறார்கள் அப்படின்னு இது ஒண்ணு. சாட்சாத்வம் என்ன சாதிக்கிறதுனா இவருடைய வீரத்திலே ஈடுபட்டார்கள் அப்படின்னு, அதாவது ஒரு வீர புருஷனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய வீரத்தினாலே சத்ருவை ஒழித்து இந்த பெண்ணை விவாகம் பண்ணி கொண்டான் அப்படின்னா அது அவளுக்கு ஒரு பெருமை. இப்பவும் பல கதைகள்லாம் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஒரு ஹீரோவா ஒருத்தன் இருக்கான், அவன் வீரத்தை காண்பித்து அந்த பெண்ணுக்கு எதிரியாக வருகிறவர்களெல்லாம் ஒழித்து அந்த பெண்ணினுடைய மனசு தன்னிடம் ஈடுபடும்படி பண்ணுகிறான் அப்படின்னு தான் பல கதையெல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா. இது கிருஷ்ண அவதாரத்திலேருந்து அதுக்கு முன்னாடி ராம அவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சதை. இந்த பெண் என்ன நினைக்கிறாளாம், எப்படி ஜனக மகாராஜர் திருக்குமாரிக்கு அந்த வில்லை முறித்து அவளை எம்பெருமான் வந்து விவாகம் செய்து கொண்டாலும், அப்படி என் மனசை ஈடுபடுத்தி என்னை விவாகம் செய்து கொள்வதற்காக இவன் இதை பண்ணான். எதை பண்ணான் அப்படின்னா சாய குருந்தம் ஒசித்த தமியர்க்கு, குருந்தத்தை ஒசித்தான் இல்லையா, அது தனக்காக பண்ணான் அப்படின்னு ஒரு பெண் நினைச்சிருக்கா. எனக்காக தான் இந்த விலை இருந்து ஜனக சித்தாவை விவாகம் செய்த மாதிரியாக எனக்காக எம்பெருமான் இதை பண்ணான்னு ஒருத்தி நினைத்து கொண்டிருக்கிறார். இன்னொருத்தி நினைத்து கொண்டிருக்கிறார், எனக்காக தான் இப்படி பொறுவிடாக பண்ணி அவன் எனக்கு எதிரியாக இருந்த அவனை ஒழித்து என்னோடு சேரப்போகிறான் அப்படின்னு நினைக்கிறான். இப்படியெல்லாம் இவர்களுடைய மனோபாவம் தனக்கு விருத்தமானதை ஒழித்து கண்ணன் தனக்காக இந்த லீலையை செய்துள்ளதாக இவர்களெல்லாம் நினைக்கிறார்களாம். அதனால அப்படி நினைத்து பெருமானம் விபட்டு வாசக்குழலி இழந்தது மாண்பே. இயற்கையாகவே வாசனையுடைய திருக்குழலை உடையவள் என்பதாக அர்த்தம். அழகாக வியாக்கியானத்தில் சொல்ற எம்பெருமானுக்கும் வாசத்தை கொடுக்கக்கூடிய குழலை உடையவள் அப்படின்னு அர்த்தம். இவர்களுடைய குழல் வகனை வாசிலே வாசனையிலே எனுமானே ஈடுபட்டு இருப்பான். என் சர்வகந்தைதி சாதமுத்வகந்தி ஆமோமன்யம் அதிர்ச்சிதி மாளிகாபிஹி சோபித்வதிய குட்டில் ஆலக வாசிதாபிஹி. ஆண்டாளுடைய திருக்குறள் கற்றைகள் அதில் இருக்கக்கூடிய வாசனை ஆண்டாளுடைய மாலையிலே வந்துவிட அந்த மாலையை இங்கே வடபத்திரசாயியான சீவில்லிபுத்தோர் எம்பெருமான் சாத்திக்கொண்டு அவனுக்கு அதனாலே வாசனை வந்துதான். அப்போ எம்பெருமானுக்கு இப்போ வந்திருக்கிற வாசனைக்கு காரணம் மாலையில இருக்கு. அந்த மாலைக்கு காரணம் ஆண்டாளுடைய திருக்குறளிலே அது பட்டு இருக்கு. அந்த திருக்குறளிலே ஆச்சரியமாக வாசக்குழலி அப்படின்னு சொல்ற மாதிரியாக ரொம்ப வாசனையோடு இருக்கக்கூடிய கோழை உடையவளாக அவள் இருக்காள் அப்படின்னு அழகா கோதாத்ரியில சாதிக்கிறார். பெருமானுக்கு தான் சர்வகந்தனாச்சே, அவனுக்கு இல்லாததே கிடையாதே அப்படின்னா இல்லாததே கிடையாது. ஆனாலும் ஆண்டாள்னால் இன்னும் அழகு கூடுவது எம்பெருமான் தேசிகன் அடிக்கடி இந்த விஷயத்தை சொல்றது. அதாவது என்ன கேட்டா, ஒரு உதாரணம், சமுத்திரம் இருக்கு, சமுத்திரம் வந்து ஜலத்தினால பூர்ணமா இருக்கு, அதுல மறுபடியும் கொண்டு வந்து ஜலம் கொட்டிதான் சமுத்திரத்தை பூர்ணமாக்கணும் அப்படின்னு இல்லை. சில சமயம் பார்த்தா குளத்துல ஜலம் குறைஞ்சிடும், அப்ப என்ன பண்ணுவானா வெளியிலேருந்து ஜலம் அங்க வரத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுவான். மழை காலத்துல வெளியிலேருந்து அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜலங்கள்லாம் அந்த குளத்துக்கு வரும். கிணத்துல ஜலம் குறைஞ்சு போறதுன்னா என்ன பண்றது அப்படின்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஒண்ணு இருக்கு, அது நீங்க பண்ணாங்கன்னா கிணத்துல ஜலம் வரும் அப்படிங்களா. ஆனா சமுத்திரத்துல இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது, ஜலம் குறையாது, சமுத்திரம் எப்பவுமே அளவில்லாத ஒரு ஜலத்தை உடையதா தானே இருக்கு. ஆனா கூட அதுல எத்தனை நதிகள் சமுத்திரத்துல வந்துட்டு இருக்கு, கங்கா யமுனா சரஸ்வதி காவேரின்னு எத்தனையோ விதமான நதிகள்லாம் இன்னும் சமுத்திரத்துல வந்துட்டே தான் இருக்கு. சமுத்திரத்துல ஜல குறைவு இல்லாட்டா கூட
எத்தனையோ இதெல்லாம் ஜலங்கள் எல்லாம் சேர்ந்து விடுகிற மாதிரி எம்பெருமானுக்கு ஒரு குறைவுன்னு ஒன்று இல்லாட்டா கூட இதனாலே இன்னும் அதாவது வாசனையிலே குறைவுங்கிறது இல்லாட்டா கூட இந்த நாச்சியாருடைய திருக்குறள்னாலே ஒரு வாசனை ஒன்று கூடும். கங்காஜலம் சமுத்திரத்தில் கூட தான் கூடுறது, காவேரி ஜலம் கூட தான் கூடும், அதுக்கு குறைவு இல்லாட்டா கூட இது கூடிந்து இருக்கும். எப்பவுமே ஒரு அளவுக்கு தாண்டி படுத்து வச்சுக்கோங்க, அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரியாக எம்பெருமான் வந்து சர்வகந்தனா இருக்கிறபடினாலும் இவர்களுடைய கந்தத்தையும் அவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். என் வாசக்குழலி இழந்தது மாண்பே, தன்னுடைய அழகை எல்லாம் இழந்தாள் இவள் என்பதாக, தன் சௌந்தரியத்தை இழந்தாள். அவனுக்காக வந்த விரக விசனத்தாலே தன் சௌந்தரியத்தை இழந்தாள் அப்படின்னு இந்த சாத்திரியம். அடுத்த வாசனம், மாண்பமே கோலத்து எம் மாயக்குரலர்க்கு சேன் சுடர் குன்றன்ன செஞ்சுடர் மூர்த்திக்கு காண்பெருந்தோற்றத்து எங் காகுத்த நம்பிக்கு என் பூன் புனை மென்மூலை தோற்றது பொறுப்பே. இங்கேயும் ஆச்சரியமான சில லீலைகள்லாம் சொல்ற, கிருஷ்ணாவதாரம் இல்லாமல் இன்னும் சில லீலைகளை சொல்ற. போன பாட்டிலே சாய குருந்தம் ஒசித்த தமியர்க்குன்னு ஒரு பதம் போட்டிருக்கார். தமியர்க்குன்னு சொல்லும் போதுதான் இன்னும் வீரம் நல்லா தெரியும். தமிழர்னா தனி தனித்து இருந்தவன் அர்த்தம். ஒருத்தனாக இன்னும் பல மரத்தை தள்ளுவதற்கு இன்னும் 10 பேரெல்லாம் கூப்பிடல, கண்ணன் ஒருத்தனாக தோலாத தனி வீரன் அப்படின்னு சொல்லும்படியாகவும், சகாய சூரன் அப்படின்னு சொல்லும், வேற சகாயம் தேவையில்லாத சூரன் அப்படின்னு ஒரு மரத்தை போய் யாராவது ஒருத்தரை கீழே தள்ள முடியும். அனாயாசமாக சாய குலத்தை வேரோடு பிடுங்கி தள்ளினா நீ ஒரு வீரன் என்பதாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். இங்க இன்னும் சில லீலைகள், அழகோடு கூடி இருக்கக்கூடிய திருவுருவதிலே வந்திருந்த ஆச்சரியமான திருக்குறள் எம்பிரான் என்கிற வாமனவதார பெருமானுக்கு, இரண்டாவது நன்கு பிரகாசித்து இருக்கக்கூடிய தேஜோமயமான பிரகாசத்தை உடைய பர்வதங்கள் போன்ற அழகியதான திரு ரூபத்தை உடைய எம்பெருமானுக்கு, மூன்றாவது பார்க்க அழகா அழகாக இருக்கக்கூடிய என் கவுத்த நம்பி என்கிற ராமாவதார பெருமானுக்கு, அப்படிப்பட்டவனுக்கு பல ஆபரணங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய திருமார்பையுடைய என்னுடைய பின்னவள் தன்னுடைய லாவண்யத்தை இழந்தாள், தன்னுடைய அழகை இழந்தாள் என்பதாக அர்த்தம். இங்கேயும் மூணு விஷயம் சாதிக்கிறார், மூணு லீலைகள். மாண்பவை கோலத்து எம் மாயக்குரலர்க்கு என்று, மாயக்குரலர் என்று பெயர், அதாவது பஞ்சகனாக வாமன ரூபத்திலே வந்தவன், மாயம் ஆச்சரியம்னு ஒரு அர்த்தம், ஆச்சரியமான வாமன ரூபத்திலே வந்தவன், ரொம்ப ஆச்சரியமான ஒரு அழகு, அந்த அழகுக்கு ஈடுபட்டு தானே மகாபலி தினையை கூட கொடுக்குறான், அப்படிப்பட்ட ஒரு அழகு அது. மாண்பமை கோலத்து என் மாயக்குரலுக்கு அப்படின்னு, அதாவது மாண்புன அழகுன்னு அர்த்தம், அழகு ரொம்ப நிரதிசயமான அழகு சேர்ந்து இருக்கக்கூடிய திருவாமன பிரானுக்கு, நிரதிசய சௌந்தரிய நிவாச பூதமாய் அசேஷ ஜன மனோநயனஹாரியாய் அத்தியாச்சரியமான திருவடிவின் அழகுக்கும் எம்பெருமாண்டே திருவடிவிற்குள் மாய மாண்பவை கோலத்துங்கிறார். அப்படின்னா அந்த திருமேனி அழகை சொல்றார். இந்த இடத்த தோற்றத்தை உடையவர், கோலம்னா வேஷம் அப்படின்னு அர்த்தம், அதாவது அவதாரத்துல தானே எம்பெருமான் வேஷம் போட்டுதான் வரா. தேவோ நகா சுபமா தனோத்து தசதா நிர்வர்த்தையன் பூமிகாம், பூமிகான்னு சொல்றாரு இல்லையோ, பூமிகான்னா நாடகத்துல வேஷம் கட்டுறதுக்கு பூமிகான்னு, பல பேர் பலவிதமாக வேஷம் கட்டி கொண்டு வருகிறார்கள் இல்லையா, அந்த மாதிரி எம்பெருமான் வேஷம் கட்டிட்டு போனதுதான் பல அவதாரங்களாம். இந்த அவதாரங்கள்லாம் எடுத்து எப்படி ஆனால் டிராமால வேஷம் கட்டுறான் இல்லையா, அந்த மாதிரி வேஷம் கட்டின்னு வந்தான். டிராமானா ஒரு ஸ்டேஜ் இருக்கணும், அரங்கம் வேணுமேனா அதான் ஸ்ரீரங்கத்தை வந்திருக்காங்க சுவாமி அப்படின்னா, ரசிகர்கள் வேணுமே அப்படின்னா அதான் பாகவதர்கள் தான் ரசிகர்கள், இவர்களுக்காக பல அவதாரங்கள்னா பல வேஷம் கட்டிக்கிறான்னு அர்த்தம். அது மாதிரி எம்பெருமான் இப்ப கட்டின வேஷம் தான் இந்த வாமனாவதார வேஷம் அப்படிங்கிறது, அதைத்தான் மாண்பமை கோலம் அப்படின்னு சாதிக்கிறார். மாண்பமை கோலத்து எம் மாயக்குரலருக்கு ஆச்சரியமான தன்னுடைய அழகாலே லோகத்தை எல்லாம் வசீகாரம் செய்து, அங்கே மகாபலியையும் கூட வசீகாரம் செய்தவனான திருக்குறள் பிரானான வாமன பெருமானுக்கு இது ஒன்னாவது. சேன் சுடர் குன்றன்ன
செஞ்சுடர் மூர்த்திக்கு அப்படின்னு. சென்னா உயர்ந்த சுடற்குன்று, தேஜோமயமான ஒரு பர்வதம், ஒரு மலை மொத்தமுமே தேஜஸாவே இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ தேஜோமயமான ஒரு பர்வம், பர்வதம் போல் இருக்கக்கூடிய செஞ்சுடர் மூர்த்திக்கு சிவந்த சுடர் மூர்த்தியாக தேஜோமயமான மூர்த்தினா திருமேனே இருக்கும், அப்படிப்பட்ட திருமேனியை உடையவனுக்கு என்பதாக சொல்லுகிறார். முன்னாடியே போன வரியிலேயே சொல்லியா, போன வரையிலே சாதிச்சார் அப்படின்னு கேட்டோம்னா, அழகான திருமேனியை, அழகான திரு வடிவை உடையவனாக இருக்கக்கூடியவன் இந்த வாமனப்பிரான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இங்க மறுபடியும் அழகான திருமேனியை உடையவன் அப்படின்னு திருப்பி சொல்றார், தேன் சுடர் குன்றன்ன அப்படின்னு. அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அழகா சொல்றார் அங்க வந்து மாய குரல் இருக்குன்னு சின்னவனா வந்ததை சொன்னார். ஆனா இங்க என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, சுடர் குன்றன்ன, அவன் குரலா இருக்கான், இவன் குன்றாக இருக்கான், மலை போல இருக்கான், பெரிய உன்னதமான மலை போல இருக்கான். அப்போ வாமனாவதாரத்துக்கு அப்புறம் இங்க சொல்றது திருவிக்கிரம அவதாரமா தான் இருக்கான். அதே அழகு, அதான் வாமனாவதாரத்துல என்ன அழகு இருந்ததோ அந்த அழகு கொஞ்சம் கூட குறையாதபடி அதே திருமேனியோடு கூட அப்படியே வளர்ந்திருக்கான் எம்பெருமான். அதனால அந்த வடிவழகு எங்கேயுமே மாறல, அப்படி வளர்ந்து ஒரு பர்வதம் போல இருக்கானாம் எம்பெருமான். மிகப்பெரிய ரூபத்துல பர்வதம் போல இருக்கானாம் அந்த எம்பெருமான். வளர்ந்து வளர்ந்து இருக்கும்போது அந்த வடிவழகைத்தானே தேவர்கள் எல்லாம் சேவித்தார்கள் அப்படின்னு, பாணவர் முறைமுறை வழிபட நெறியி தாமரைக்காடு மலர்கண்ணொடு கனிவாய் உடையதுமாய் இரு ஞாயிறு ஆயிரம் வளர்ந்தன்ன கற்பகாவு பற்பலவன்ன முடித்தோள் ஆயிரம் தடைத்தான் நெடியோய்கல்லது அடியதோ உலகே. முடித்தோள் ஆயிரம்னு பலவிதமா இருக்கும்போது கற்பகாவு பற்பலவன்ன அப்படிங்கிறது, அப்படி திருவடி வளரக்கூடிய அழகும் திருத்தோள்கள் வரக்கூடிய அழகும் ஆச்சரியமாக இருந்துதான். அப்போ இப்போ ஒரு மாணிக்க மலை போலே அப்படிங்கிறது, அளந்தருளிகைக்காக தாமரைக்காடு அளந்ததொரு மாணிக்க மலை போலே வளர்ந்தருளின போதே அழகுக்கும் அப்படிங்கிற முதல்ல வாமனா வந்து கேட்டார். அதுக்கப்புறம் வளர்ந்தருளும் என் உலகத்தை எல்லாம் அழகும் போது அப்படி திருக்கிரமூர்த்தியை உடையவனாக வந்த எம்பெருமான். மூணாவது இதெல்லாம் காட்டிலும் முக்கியமானது, தான் பெரும் தோற்றத்து எங் காப்புத்த நம்பிக்கு, காப்புத்த நம்பியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். காப்புஸ்தன் கருணா காப்புஸ்தன் ஸ்ரீராமபிரான் அவன் கான் பெரும் தோற்றம், கான்னா காணக்கூடிய தரிசனீய தமன். ஸ்ரீராமனை பார்க்கணும்னு பார்த்துட்டே இருக்கணும், பார்த்தானா யாரும் அந்த பெருமானை விட்டு தன்னுடைய கண்களை மாற்றவே மாட்டார்கள், பார்த்தவர் பார்த்து கொண்டே இருப்பாள். நரசக்னோ ஜபா கிருஷ்ணம் அதிகிராந்தேபி ராஜவேங்கிற, ராமன் அங்கிருந்து போனா கூட இவன் கண் அந்த இடத்துல விட்டு போக மாட்டேங்கிறான். ராமன் இப்படி போனார் அந்த அகை பார்த்தான்னாலே பெருமான் ராமன் போயிட்டார், ஆனா இவன் கண் அப்படியே நின்றுருக்கு. என்ன அந்த அழகுலேருந்து கண் இன்னும் மீளவே இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு சௌந்தரியத்தை உடையவன். திருஷ்டி சித்தாபகாரினம் புமான்களுடைய புருஷர்களுடைய கண்ணை கூட அபகரித்து விடுவான். பொதுவாக ரொம்ப அழகாக ஆண்டிருந்தான்னா ஒரு பெண்ணுடைய கண்ணை அபகரிப்பான்னு சொன்னா அர்த்தமா இருக்கும், ஆனா புருஷர்களே பார்த்து மோகித்து விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடியவன் எம்பெருமான். கான் அப்படின்னா காணக்கூடியது, எச்ச ராமம் நபசேத்து எஞ்ச ராமம் ந பசதி நிந்தித சர்வலோகே சுவாத்மாப்பேன விகர்கதே. அப்படி பெருமாள் ராமன் இப்படி திரு வீதி வழியிலே அப்படி போகும்போது ராமனை பார்ப்பதற்காக எல்லாரும் போட்டி போட்டுன்னு வரும்போது யாராவது ஒருத்தன் பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்க, இல்லையே பெருமாள் போயாச்சு இப்பதான் போனார் அப்படின்னா ஐயோ பார்க்க முடியலேன்னு சொல்லி சொல்லி கஷ்டப்படுவான். அத ஏன் நாளைக்குதான் வர்றாரு நான் பார்த்துக்கலாமே போனாதான். நிந்திதா அவன் தட்டானே நிந்திப்பான், ஐயோ நீ பார்க்கவே இல்லையே இன்னைக்கு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா மற்ற பேர்லாம் சொல்லுவான். இதெல்லாம் புறப்பாட்டுல உற்சவத்துல வெடி வீதியிலேருந்து வந்து சேர்க்கிறவர் கொள்ளியோ அவர் பார்த்தா தெரியும், காஞ்சிபுரத்துல சீரங்கத்துல எல்லாம் சித்திர வீதியில பெருமாளியவர் உத்தரவிலேருந்து ஜனங்கள் விடுவான். பெருமாள் அங்கு ஏழுட்டார்னா அடதா இன்னைக்கு விட்டு போச்சே அப்படின்னும் போது அவரே தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்வார், மற்ற பேரும் அவரை நினைப்பார். இன்னும் செய்தி தான் விட்டு சீக்கிரமோ அனுப்பும் போது இன்னைக்கு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா சேட்டு வாங்கின மனுஷன் அப்படி ஒரு அழகு அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். அந்த மாதிரி ரீதியிலே தான் பெரும் தோற்றத்து காணக்கூடிய பெருமை மிக்க தோற்றம் உடையவன் எம்பெருமான், ரூபத்தை உடையவன். இன்னொன்னு பெரும் தோற்றம்னா இன்னும் நல்ல பெருமை மிக்க ஜென்ம ராமஸ்ய மகதின் பாலகணத்தில் வரும் எம்பெருமானுடைய திரு அவதாரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது என்பதாக.
என் கபுத்த நம்பிக்கு, அப்படிப்பட்ட என் காப்புத்த நம்பிக்கை. என் பூன் புனை என் முலை தோற்றது பொறுப்பே. இந்த நாகியானவள் தன்னுடைய திருமார்பிலே நல்ல ஆபரணங்களை எல்லாம் போட்டுக்கொண்டிருப்பது எம்பெருமானுக்கு. ஆனால் இவள் இப்பொழுது தன்னுடைய பொறுப்பை இழந்தாள், தன்னுடைய அழகை இழந்தாள். அதாவது லாவண்யம் என்பதாக பெயர். லாவண்யம்னா ஒட்டுமொத்த அழகு. முன்னாடி சொன்னோம், இவள் தன்னை இழந்தால் சொல்லும்போது தன்னுடைய ஆபரணத்தினாலே உடைய அழகத்தை அழகை எல்லாம் இழந்தாள் அப்படின்னு. அப்படி இல்லை, ஒட்டுமொத்தமாக தன்னுடைய மேனியிலே இருக்கக்கூடிய அழகைதான் இழந்தாள் அப்படின்னு தாத்பரியம். இங்க வந்து போன பாசுரத்துல ஒரு விஷயம் இருக்கு, அதான் இப்போ ஒன்பதாவது பாசனம் ஆயிடுச்சு. எட்டாவது பாசுரத்துல மாயச்ச கடம் உதைத்த மணாளர்க்கு அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அங்க மணாளன் அப்படின்னு பதம் இருக்கு. அதுக்காக தான் அப்படி ரெண்டு விதமான வியாக்கியானம் பண்ணிருக்கேன். அழகினாலே இவளை கவர்ந்தவன் மணாளர்கள் ரெண்டு விதம். மணாளன் மாப்பிள்ளைன்னு இருக்கும், விவாகம் செய்து கொள்ளக்கூடிய மாப்பிள்ளையாக இருக்கக்கூடியவன். அந்த மணாளன் ஒன்னு அழகினாலே இவளை வசீகரிப்பான், இல்ல தன்னுடைய வீரத்தினாலே இவளை வசீகரிப்பான். இங்க ரெண்டுமே விவக்ஷிதம் அப்படின்னு வியாக்கியானங்கள்ல பார்த்தோம். இங்க திருப்பி திருப்பி மணாளர்க்குன்னு வந்து இருக்கு. முதல்ல ஆரம்பமே மாலுக்கு வையம் அளந்த மணாளர்க்கு அப்படின்னு தான் ஆரம்பம். இந்த நாயகியானவள் அவனை மணாளாக பார்த்தே அவனுடைய குணங்களிலும் அவனுடைய சௌந்தரியத்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அவனுடைய திவ்ய சேஷ்டைகளிலும் எல்லாம் இவள் நாயகியாக இருக்கார். அவனை மணாளனாக வைத்திருக்கிறார், மணாளனாக அவன் ஆகும்படியாக தன் வேலைகளை காண்பித்து இவளை வசீகரித்திருக்கிறார் அப்படின்னு அதனுடைய தாற்பயம். அதனால அப்படிப்பட்டவள் அசங்கேய திவ்ய பூஷண அலங்கிருதையான இவள் தன்னுடைய லாவண்யம் இழந்தாள் அப்படின்னு பல ஆபரணங்கள் போட்டுருக்கான். பூன்புனை அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அதே எம்பெருமானுக்கு எத்தனை ஆபரணமோ அந்த மாதிரி இவளும் அவனுக்கு போட்டியாக நானும் ஆபரணங்கள்லாம் போட்டுக்கொள்கிறேன் என்பதாக பல ஆபரணங்கள் போட்டுக் கொண்டிருந்தாலும் தன்னுடைய லாவண்யம் சொல்லக்கூடியது இயல்பான ஒரு அழகு, ஒட்டுமொத்தமான ஒரு அழகு. அதை இவள் எம்பெருமானிடம் இழந்து நிற்றாள். அதாவது எம்பெருமானை பிரிந்த வசனத்திலே துக்கத்திலே அவளுக்கு அழகு குறைந்து விட்டது என்பது அர்த்தம். பார்மியாத்யைஷ்ட பஞ்சாயுத விகிருதி முகைஹி பிரம்மண சஷ்டுபாவாத் தேவானாம் சுவாமி பாவாத் அபி சுபகதையா அலங்கிருதை குந்தபங்காத் பிராதுர்பாவை சர்வாந்தர நிலையரையா ஹம்மமத்வேதி தெய்யம் சாதுர்யாதி சென்றுகாம் அபஹரதி ஹரிச்சேத்யபானி சடரிஹி. இப்போ குந்தபங்காத் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னாடி அலங்கிருதைகி நல்ல அலங்காரங்கள்னாலே அப்படின்னு இந்த மெய்யமல்களும் நன்கு அணிந்தானுக்கு அப்படின்னு திருமேனியிலே பொருந்தும்படியாக இருக்கக்கூடிய பல விதமான ஆபரணங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதே அலங்கிருதைகி அப்படின்னு சொல்ற அடுத்து எம்பெருமானுடைய வீரத்தை சொல்லக்கூடியது குந்த பங்காத்து குந்த விரக்ஷத்தை சாய குளிர்ந்த முசித்தவன் என்று சொல்ல மாதிரி குந்த விரக்ஷத்தை பங்கம் செய்தவன் அப்படின்னு. இதுல வந்து ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒண்ணுதான், ஒவ்வொரு பாட்டிலையும் மூணு மூணு விஷயம் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்த மாத்திரம்தான் சுவாமி தேசிகன்னு சொல்ற. அப்புறம் பிராதுர்பாவைச்ச எம்பெருமானுடைய அவதாரம், அதாவது வாமன அவதாரம், திரிக்ரம அவதாரம், ஸ்ரீராம அவதாரம் அப்படின்னு கிருஷ்ண அவதாரத்துல மூணு லீலையும் சொன்னார். அதுக்கு அடுத்த பாட்டில் வந்து மூணு அவதாரத்தையே சொல்றார் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. அப்ப வந்து காண்பெரும் தோற்றத்து என் காப்புத்த நம்பிக்கு அப்படின்னு காக்குத்த நம்பியின் எம்பெருமானுடைய அழகை பார்த்து கொண்டே இருக்கான். மகிழ்ச்சிகள்லாம் விழுந்து சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும். அப்படி இருக்கக்கூடிய மூணு அவதாரத்தை பற்றி சொன்னார். அதனால அதை குறிக்கும்படியாக பிராதுர்பாவைச்ச அப்படின்னு சொல்றார். பல விதமான அவதாரங்கள்னாலும் அப்படின்னு அவதாரங்களுக்கெல்லாம் பிராதுர்பாவம் அப்படின்னு ஒரு பெயர் பாஞ்சராத்திரங்கள்ல இருக்கு. அதாவது வெளியே தெரியும்படி பண்ணுகிறான் அப்படின்னா இப்படியான குணங்கள்னாலே ஒரு அடியார்களுடைய அவர்களுடைய குணங்களை எல்லாம் எம்பெருமான் அபகரித்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த திருவாயுமில ஆர்வால் சாதிக்கிறார். இன்னும் கடைசியில இரண்டு பாசுரங்கள், அதை நாம் நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் தேசிகன் திருவடிகேசரம்.